வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் மூலம் இதுவரையில் 164,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரி நகராட்சி மதிக்கோன்பாளையம் அரசு பள்ளியில் சிறப்பு காய்ச்சல் முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி தொடங்கி வைத்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி, தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவில் 1,501 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,188 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 299 பேர் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தில் இதுவரை 3,221 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் சுமார் 164,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம்களில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட 110 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று அதிகம் உள்ள இடங்களில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது என்றார். இது மட்டுமல்லாமல் இவரது பேட்டி இத்துடன் உள்ளது. இதனூடே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது குறித்தும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் ஆராய்ந்து மாவட்ட நிர்வாகம் இது குறித்து முடிவெடுக்கும் என்றார் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி. சுகாதார பணிகளின் துணை இயக்குனர் டாக்டர் பி ஆர் ஜெமினி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நடைபெற்று வருகிறது. இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் 1,501 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்சமயம் 297 நபர்கள் மட்டும் தொடர் சிகிச்சையிலே இருந்து வருகிறார்கள். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை காய்ச்சல் அல்லது இந்த கொரோனாவைக்குண்டான அறிகுறிகள் வெளியே தென்படுவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு நாளும் காலையிலே 50 காய்ச்சல் முகாம்கள், மதிய வேளைகளிலே ஒரு 50 காய்ச்சல் முகாம்கள் என சராசரியாக நாள் ஒன்றுக்கு 100 முகாம்கள் நடத்தப்படுகிறது. அந்த 100 முகாம்கள் தொடர்ந்து இதுவரையில் 3,221 எண்ணிக்கையிலான முகாம்கள் நடைபெற்றுள்ளது. ஏறத்தாழ 164,000-க்கும் அதிகமான நபர்கள் காய்ச்சல் முகாம்களின் மூலமாக பயன்பெற்றுள்ளனர். அந்த காய்ச்சல் முகாம்களிலே இதுவரை 110 எண்ணிக்கையிலான பாசிட்டிவ் கேஸ் கண்டறியப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாசிட்டிவ் கேஸ் தென்படுகிறதோ உடனடியாக அந்த கேஸ்கள் அனைத்தும் மேப்பிங் செய்யப்பட்டு அந்த இடங்களிலே காய்ச்சல் முகாம்கள் உடனுக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதால் இறப்பு என்பது நமது மாவட்டத்தில் தொடர்ந்து குறைவான எண்ணிக்கையில் இருப்பதற்கு பொதுமக்கள் எந்தெந்த இடங்களிலே காய்ச்சல் பாதித்தவரோடு தொடர்பில் வந்தாலும் சரி, வெளி மாவட்டங்களிலோ வெளி மாநிலங்களிலிருந்தோ வந்து இந்த கொரோனாவிற்குண்டான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக காய்ச்சல் முகாம்களுக்கு தொடர்ந்து வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருவதன் மூலமாகவும், அதே போல வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற போது முகக்கவசம் அணிவது,
அடிக்கடி கைகளை கழுவுவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது ஆகிய வழிமுறைகளையும் தொடர்ந்து கடுமையாக அமல்படுத்துகின்ற காரணத்தாலும் நமது மாவட்டத்தில் தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணி சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது.